பாஜகவோட ஆதரவு என்னைக்குமே ஓபி அண்ணனுக்கு உண்டு. இப்போ என்டிஆர் அலைன்ஸ் ஒரு மீட்டிங் நடக்க போகுது ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸ் அவங்க 18ஆம் தேதி. ஆமா, அதுல ஓபிஎஸ் பேர் இடம்பெறல, ஓபிஎஸ் அழைக்கலை. ஆமா, ஓபிஎஸ் பேர் இடம்பெறல. அப்படின்னா அங்க இபிஎஸ் கூப்பிட்டுருக்காங்க, அவர் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில அவரை கூப்பிட்டுருக்காங்க. நிச்சயமா அதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிதான் அந்த எதிர்பார்ப்புல மட்டும்தான் இருக்கீங்க. ஒரு பெரிய கூட்டம் அதிமுக தொண்டர்கள் கூட்டத்தை காட்ட மாட்டேன்றீங்க, அதே போல பாஜக திருச்சி மாநாட்டுக்கு நீங்க வந்திருக்கணும். நான் பார்த்தேன் திருச்சி மாநாட்டு பார்த்தேன். ஐயோ, நாங்கெல்லாம் சிக்கி சின்னாபண்ணம் ஆயிட்டோம் அந்த திருச்சி மாநாட்டுல. ஐயோ, என்ன கூட்டம்ன்றீங்க? பணம் எல்லாம் கொடுக்காமே கூட்டம் கூடியதா மேடம்? தெரிஞ்சு பணம் எல்லாம் ஓ ஓபிஎஸ் கூட்டத்துக்கு பணம் கொடுக்காம இல்ல, எனக்கு கூட கொடுக்கல. தமிழ்நாடு பூரா திரண்டு யாருக்குமே கொடுக்கல, திரண்டு வந்தாங்க. ஆமா, அப்படி அல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த திருச்சி சுத்து வட்டார மாவட்டங்கள்ல இருந்து திரண்டு வந்த கூட்டமா தான் தெரிஞ்சு. ஓ, அவ்வளவு கூட்டம் கூடிருச்சு ஓபிஎஸ். ஏங்க, திருச்சியில அன்னைக்கு வந்து எங்களால வந்து கூட்ட மேடைக்கு வந்து சரியான இதனை காலிலேயே போயிட்டோம். இது தெரியாம ஏன் இபிஎஸ் கட்சி விட்டு நீக்கினாருன்னு தெரியலையே. எதிரி வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் பொழுது நம்ம அவனை வீழ்த்த நினைக்கிறது தானே அரசியல் தந்திரம். அவருக்கு எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு அதான் ஒரு இது சொல்லுவாங்க, எங்கிருந்தோ வந்தார் எடப்பாடி நான் என்றார் இங்கு வரை யாம் பெறவே என்ன பிழை செய்து விட்டோமோ ஒருத்தன் ஒரு பாட்டை எழுதலாம். என்னுடைய ஆசை என்னன்னா, மன அவா என்னன்னா, மூணு பேரும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும், எடப்பாடி அண்ணன் அவர்களும், ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும், சசிகலா அவர்களும், திருமதி சசிகலா அவர்களும் எல்லாரும் இணைந்து ஒரு குடையின் கீழ் ஒரு அதிமுக செயல்பட்டு இவ்வளவு நாள் ஓபி அண்ணனின் ஒரே ஒரு எதிர்பார்ப்பான பலம் பொருந்திய ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துட்டு வரணுன்றது. இந்த பாருங்க, இதை மாதிரியெல்லாம் நம்ம பிரிஞ்சிட்டு பண்ணுறது வந்து நம்ம வந்து வேற ஒரு தேவையில்லாத ஒரு சக்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு தீய சக்தியை வளர்த்து விடுறதுக்கோ தான் ஒரு